வெல்கம் டு பீச் கிச்சன். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. வீட்டில் இருக்கும் பொருள் வச்சு குட்டீஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நிலா பிஸ்கட். இந்த பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப் மைதா மாவு, சிறிதளவு உப்பு, கால் ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், கால் ஸ்பூன் ஜீரகம், பொடித்த சீனி ஒரு ஸ்பூன், 3 ஸ்பூன் நெய், 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிறது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறமா அரை மணி நேரம் நம்ம இதை மூடல் போட்டு மூடி வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்திக்கு உருட்டுறது மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு மருந்து மூடல் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவுலையும் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கலாம். ஃப்ரையிங் பேன் சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் தீயை நார்மலாக வச்சுக்கலாம். இப்போ இந்த பிஸ்கட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆனது நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதானுங்க நம்மளோட ஈஸியான டேஸ்டான நிலா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலில் முதன் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நன்றி.